எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட்னா ரெண்டு தான் தெரியும், ஒன்னு தண்ணி தெளிக்கணும், இன்னொன்னு தண்ணி குடுக்கணும். உண்மையிலே நீங்க பண்ணதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் எய்டு கிடையாது, லாஸ்ட் எய்டு. இந்த கடைசி உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உதவி பண்ணிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க, எப்பவுமே முதல் உதவியில என்ன செய்யணும்ன்றத விட என்ன செய்யக்கூடாது அதுல தெளிவா இருக்கணும். செய்யக்கூடாத விஷயங்களும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயங்களை வரும்பொழுது கட்டாயமா ஒரு அஞ்சு பேருக்கு தண்ணியே கொடுக்க கூடாது. தண்ணி கொடுத்தால் உயிர் போயிடும் சார், இப்படிலாம் கூட இருக்குமோ, இப்படிதான் இருக்கு. சரி, யாருன்னா அந்த அஞ்சு பேர், முதல்ல அன்கான்சியஸ், மயக்கமா இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. ரெண்டாவது, தலையில அடிபட்டு இருக்கு, ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு, தண்ணி விடுவாதீங்க. மூணாவது, உடம்புல அடிபட்டு இருக்கு, ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு, தண்ணி விடுவாதீங்க. நாலாவது, தீகாயம் பட்டிருக்கு, உடம்பு ஃபுல்லா தீகாயம், தண்ணி தண்ணி கேட்பாங்க, தண்ணி கொடுக்காதீங்க. அஞ்சாவது, ஹார்ட் அட்டாக், அவங்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி அஞ்சு பேருக்கு நாம என்ன பண்ணிருக்கோம், தண்ணி தான் கொடுத்துருக்கீங்க. அநேகமா அவர் போய் சேர்ந்தா அதுக்கு யார் காரணம், நீங்க மட்டும்தான் காரணம், வேற யாருமே கிடையாது. சோ இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் யோசிக்கவே இல்லை, ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், அப்ப மறுபடியும் இந்த வேலையை செய்யவே மாட்டேன். இப்போ ஒருத்தர் மயக்கமா இருக்காரு, அவருக்கு ஏன் தண்ணி கொடுக்கூடாது? யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு, அது பேர் எபி கிளாண்டுன்னு பேர். இதோட வேலை என்ன பண்ணிருப்பாங்க, இப்ப நம்ம எல்லாம் சுவாசிக்கிறோமா மூக்கு வழியா, அந்த மூக்கு வழியா சுவாசிக்கூடிய காத்து நம்ம உடம்புல எந்த பகுதிக்கு போய் சேரும், லங்ஸ்க்கு போய் சேர்ந்து நீங்க சாப்பிட போறீங்க. அது சாப்பிடும்போது அந்த சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் வாயுலையா சாப்பிடும்போது உடம்புல எந்த பகுதி போய் சேரும், வயிற்றுக்கு போய் சேருது. பொதுவா சொல்லணும், வயிற்றுக்கு போய் சேருது. நல்லா யோசிச்சுங்க, முன்னாடி மூக்கு வழியா சுவாசிங்க, அந்த காத்து லங்ஸுக்கு போயிடுச்சு, இப்போ வாயுலையா சாப்பிட்டீங்க, அந்த சாப்பாடு வயிற்றுக்கு போயிடுச்சு. அப்படின்னா வாயுலையா சுவாசிக்கக்கூடிய காத்து லங்ஸுக்கு போகுமா வயிற்றுக்கு போகுமா? நல்லா புரிஞ்சுங்க, எப்பவுமே காத்துனா எங்க போகணும், லங்ஸுக்கு மட்டும்தான் போகணும். வயிற்றுக்கு போனா அது பேர் சொல்லுவோம் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், போகக்கூடாது. ஆனால் எப்படி நடந்துச்சு, அங்கேதான் இந்த எபி கிளாண்ட் வேலை செய்யுது. ஸோ நமக்கு வந்து இந்த எபி கிளாண்ட் என்னன்னா, ஒரு வால்வா கற்பனை பண்ணிக்கலாமே, எபி கிளாண்ட்னா புரியாது எல்லாருக்குமே. ஒரு வால்வ் இருக்கு, அந்த வால்வில் ரெண்டு டியூப் இருக்கு, ஒன்று உணவு குழாய், சுவாச குழாய். இந்த உணவு குழாய் சுவாச குழாயில் இந்த சுவாச குழாய் மட்டும்தான் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும். உணவு குழாய் எப்போ திறக்கும், நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வாய்கிட்ட கொண்டு போறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் சுவாச குழாய் க்ளோஸ் பண்ணிட்டு உணவு குழாய் ஓப்பன் ஆகும். இது எப்ப நடக்கும், நீங்க கான்சியஸா இருக்கும் போது மட்டும்தான் நடக்கும். இப்போ அவரு மயக்கமா இருக்காரா, நீங்க தண்ணி குடுத்தீங்களா, அந்த தண்ணி எங்க போய் சேரும், எப்ப தண்ணி லங்ஸுக்கு போய் சேரும், என்னாகும், அவருக்கு மூச்சு திணறி இறந்து போயிடுவாங்க. சமீபத்தில் ஒரு கம்பெனியில கிளாஸ் எடுத்துட்டே இருந்தேன், இது சொல்லி முடிச்சுன்னு ஒருத்தர் சொன்னார், சார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்தது, நான் காலையில கம்பெனிக்கு வந்துட்டு இருந்தேன், எதிரில் ஒரு எட்டு வயசு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தான், இன்னொரு வண்டியும் மோதி கீழே விழுந்தால பையன் உடனே மயக்கமாயிட்டான். அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் அந்த பையன் வச்சு இந்த வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து உடனே கொடுத்தாரு. அடுத்து ஒரு நிமிஷம் சார் எனக்கு அப்ப புரியல, ஏன் இறந்து போனான்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு புரியுது, இது காரணம் தண்ணி தான். சோ நல்லா புரிஞ்சுங்க, எப்ப ஒருத்தர் மயக்கமா இருக்காரோ அவருக்கு தண்ணி கொடுக்க கூடாது.